தடி கட்டிட்டு இப்படி கஷ்டப்படுறான் என் பையன். அவ வரா, அவள்கிட்ட குங்குமத்தெல்லாம் வைக்க சொல்லாத, அப்படியே பேசி அனுப்பிடு. கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை கொடுக்க துப்பு இல்லை. டேய், நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ, இவ்வளோ சொத்து உன்னோட நிக்கிறதுக்கு அசைத்திருக்கு. சாரி மாலினி, ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகலை. வி கான்ட் டூ எனி திங் அபவுட் திஸ். ட்ரீட்மெண்ட்டும் வேலை செய்யலை, ஒன்றும் நடக்கலை. இதுக்கு பேசாமல் செத்துடலாம். நம்ம பையனாச்சும் வேற கல்யாணம் பண்ணிப்பான். மா, ஏதாவது சாப்பிட இருந்தா தாங்கம்மா. சிக்குதுமா, ஏதாச்சும் தாங்கம்மா. தள்ளிப்போ. மா, ஏதாச்சும் தாங்கம்மா. தள்ளிப்போன்னு சொல்கிறேன்ல. மா, எனக்கு இல்லைனாலும் என் குழந்தைக்காவது தாங்கம்மா. என்ன, குழந்தையா? ஆமாம்மா. இதுவா உன் குழந்தை? ஆமாம்மா, என் தத்து பிள்ளை. அங்கே தனியாக நின்றுட்டு இருந்துச்சு, கீழே விழுந்திருக்கோம், நான் அதை எடுத்துட்டேன். இவளோட அம்மா இவளை விட்டுட்டு போயிட்டாங்க போல். என் அம்மா என்னை விட்டுட்டு போன மாதிரி. அதான், நான் தான் இப்போ இவளுக்கு அம்மா. இவ தான் என் குழந்தை. இதுக்கு தாம்மா ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டேன். என் குழந்தைய கூட்டிட்டு என் வீட்டுக்கு வரியா? பாட்டா, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. ஐ ஹே, என்னாச்சு? தேங்க் யூ. நான் தான் உனக்கு தேங்க் யூ சொல்லணும். இன்ஃபேக்ட், இந்த குட்டி பாப்பாவுக்கு தான் நான் தேங்க் யூ சொல்லணும். ஏ, இங்க வா. ஏன் பாப்பான்னு சொல்லி கூப்பிடுறீங்க? முதல்ல அவளுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஏடா, நிறையா தடவை சொல்லியிருக்கல்ல, என் உயிரே எனக்காக திருப்பி கொடுத்தவ அவ. நான் இன்னும் என்ன சொல்றது, என் வாழ்க்கையில் வந்த வெளிச்சாவ. சரி, ஒரு செல்ஃபி எடுத்துமா ஃபேமிலியா?